சிந்துபாத் த செயலர், இது பாகம் 3. வழக்கம் போல் இந்த சிந்துபாத் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தன்னுடைய பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு கப்பலில் தன்னுடன் சேர்ந்த சக மாலுமிகளுடன் பயணத்தை மேற்கொள்வார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புயலோ ஏதோ ப்ராப்ளம் ஆகி கடல் வந்த கப்பல் வந்து உடஞ்சிரும். உடஞ்ச உடனே இவர் கஷ்டப்பட்டு இந்த கப்பலை உடஞ்சி சின்ன மரப்பலகையை பிடிச்சிக்கிட்டு பல நாட்கள் நீந்தி வந்து ஒரு கரையை வந்து சேருவாங்க. எப்படின்னா இந்த கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க இந்த மாலுமிகள் யாரும் பார்த்தீங்கன்னா பல நாட்களுக்கு நீந்திர சக்தி உடம்புல செலுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எப்படின்னா அவங்க கடலில் உடஞ்சாலையும் ஒரு 3-4 நாளுக்கு மேலாக நம்ம வந்து அவங்க கடலில் நீந்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுடைய அந்த எனர்ஜி வந்து அவங்க உடம்புல எப்பவுமே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க நீச்சல் பழக்கத்தை. பெருசாக ஒன்று கை கால்கள் அசைக்க மாட்டாங்க, அப்படி மெதுவாக படுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரொம்ப நேரம் நீந்திட்டே இருப்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க கொஞ்சம் ஒரு நாளுக்குள்ளே நம்ம போனால் கூட நம்ம கடல் மீனவர்களை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து சீக்கிரம் போனோங்கன்னா அவங்கள நம்ம காப்பாற்றிடலாம். ஏன்னா ஒரு 3-4 நாள் வரைக்கும் அவங்க நீந்துக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவங்களை நம்ம காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே போய் காப்பாற்றுறதுன்னு வழி பண்ணால் அவங்க தப்பிச்சுக்கலாம். இந்த சிந்துபாத் செயலர் இப்படி தான் போய் கஷ்டப்பட்டு வந்து ஒரு பழகையை பிடிச்சிட்டு ஒரு தீவில் போய் சேர்ந்துடுவார். சேர்ந்தவுடனே சேர்ந்துட்டு அவன் தீவை சுற்றி பார்ப்பார். சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரம் இருக்கும். இந்த படத்தில் தேடி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தை எடுத்து பறித்து சாப்பிட்டு பார்ப்பார். சாப்பிட்ட உடனே அது ஒரு மாதிரி திராட்சை பழம் மாதிரி ஒரு திக்கி ஏற்றோடைய பழம் மாதிரி இருக்கும். அது சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இழப்பாறிகிட்டு இருப்பார். இந்த சைடில் நம்மளும் ஒருத்தர் தெரியாரா, இந்த சைடில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நோஞ்சா மாதிரி ஒருத்தர் இருப்பார். கொஞ்சம் வயசானவர், நோஞ்சா மாதிரி இருப்பார். எலும்பு தூரமாக ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா, எப்பா நான் வந்து சாப்பாடு கீப்பாடு இல்லாமல் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்பார். சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு நம்மளால் சேர்ந்து பார்த்து வந்து இந்த கழிச்சு கழிச்ச பழத்தையும் அதையும் வந்து கொடுப்பார். அந்த கிழமை சாப்பிட்டுக்குவான். சாப்பிட்டுட்டு, எப்பா என்னால் நடக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய் நான் சொல்கிற ஒரு இடம் வரும், அந்த இடம் வந்தோடனே என்னை விட்டுருப்பா, நான் போய்க்குவேன், உனக்கு புண்ணியமாக போகும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே நம்மளால் இது ஒன்றுமே நம்பி நம்மளால் ஒரு தோளில் ஏற்றிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பார். அப்படியே அவர் செருப்பை கையில் எடுத்து அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார். அவர் புள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்த நோக்கி போக சொல்லுவார். அவன் அந்த குறிப்பிட்ட இடத்துல போவான். வந்தாச்சும் இறங்கணும், இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி திரும்பி சொல்லிட்டு போவார். போய் அந்த இடம் வந்துடும். வந்த உடனே இல்லை தம்பி, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லுவார். அவன் போகணும்னு சொன்னோடனே இவனுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும், சரி போவோம் வயசானவர் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓட்டுறதுக்கு மனசுலாம் அப்படியே போயிட்டு இருப்பார். அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போன உடனே அவர் வந்து என்ன சொல்லுவான்னா, இறங்க சொன்னால் இறங்க மாட்டார். இது டைலாக் சொல்லுவாங்களே, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கப்பானுன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் மாதிரி இறங்கவே மாட்டார். நான் இறங்க மாட்டேன், கூடவே தான் இருப்பேன், என்னால் நடந்தாலும் அவ்வளோ சூரம் போக முடியாது, இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இடக்க முடக்க பேச ஆரம்பிச்சார். கழுத்தை வரை இருக்குமா பிடிச்சிக்குவார். சப்போஸ் நடக்க மாட்டேன்னு சொன்னால் காலை வச்சு இடுப்புலேயே வதைப்பாரம்மா. உடனே இவன் சும்மாவே ஒன்றும் இல்லாமல் தீவில் வந்துருக்கும். இது பத்தா குறைக்கு இவன் தொலை பண்ணுறது, தோலை வெயிட்டை தூக்கிக்கிட்டு வெயிட்டு தூக்க முடியலனா காலை வச்சு வச்சானா என்னத்துக்காகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்து பார்த்தும் வேறு வழி இல்லாமல் அப்படியே அவரை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பார். தூங்கும்போது கூட அவன் கழுத்தே தான் உட்காந்துருப்பார். அப்படியே கொஞ்சம் உட்காந்து சாஞ்சிட்டு இது பாறை மலை மாதிரி சாஞ்சிட்டு அப்படி தவிப்பார். திருப்பி கஷ்டப்பட்டு அவரை எடுத்துக்கிட்டு அப்படியே போவார். நம்மளால் வந்து இந்த சவாரி பண்ணுறதும் அது பண்ணுறதும் நம்மளுக்கு வேலையாக வரும். ஒரு சில வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குது. எப்படின்னா ஒரு ஒரு ஆமை இருக்கும். அந்த ஆமை மேலே ஒரு பாம்பு வந்து அந்த ஆமைக்கு மேலேயே தான் இருக்கும். அந்த ரேட்டல் ஸ்னேக் மாதிரி ஸ்னேக்கு அந்த ஆமைக்கு மேலே தான் இருக்கும். அந்த ஆமை எங்கெங்கெல்லாம் போதோ அந்த பாம்பு வந்து அந்த ஆமை ஓட்டுக்கு மேலேயே தான் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கடல் சாமந்தின்னு சொல்லுவாங்க, துறவி நண்டு நண்டு இருக்கும். அந்த நண்டுக்கு மேலே ஒரு கடல் சாமந்தின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ரெண்டு ஒட்டியிருக்கும். இந்த எப்படின்னா இந்த நண்டை யாராவது பிடிக்க வந்து அந்த கடல் சாமந்தி வந்து கொஞ்சம் வந்து விஷத்தன்மை வந்தது, அந்த நண்டுக்கு பாதுகாப்பாகவும். அதுக்கு பதிலாக இந்த நண்டு வந்து அந்த கடல் சாமந்தி தூக்கிட்டு சுமக்கிற மாதிரியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கும். அது ஒரு கான்செப்ட் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா அடி போயிட்டு இருக்கும்போது இவன் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப நாளாக தூக்கிட்டு இருப்பான். தூக்கிட்டு இவன் சாப்பிட்றது, அவனுக்கு சாப்பாடு தர்றது, இவனை சாப்பிட்டுக்கணும், அவனுக்கு அவருக்கு அந்த கிழவனுக்கு சாப்பாடு தரணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த தீவு புள்ள அந்த கிழவன் இந்த கிழவன் போச இடத்துல இவன் போயிட்டு இருப்பார். அந்த தீவை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இப்படியும் எத்தனை நாளைக்கு இங்கே சுற்றிட்டு இருக்குது, நம்ம வந்து நம்ம வந்த பயணத்தை நம்ம முடிக்கணும், நம்ம வீட்டை போய் பார்க்கணும், பிள்ளை குட்டிகள் சொந்த அப்பா அம்மா சொந்த அம்மா அப்பா சொந்த பிள்ளை பிள்ளைகளெலாம் பார்க்கணும், இங்கேயே சுற்றிட்டே இருக்க முடியும்னு சொல்லிட்டு என்னடா பண்ண சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பார். யோசிச்சிட்டே இருக்கும்போது இவன் கழுத்துலேயே இருக்கும்போது இவனுக்கு தெரியும், சிந்துப்பா தெரியுமில்ல, பல தீவுகள் பல இடத்துக்கு போய் வருவார். அவருக்கு வந்து தெரியும் இந்தந்த பழத்தில் இந்தந்த ப்ராப்ளம் வரும், இந்தந்த நல்லது கிடைக்குன்னு தெரியும் மனது. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பழம் இருக்கும், திராட்சை சொன்னால திராட்சை மாதிரி ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பாட்டில் அங்கே கிடந்த பாட்டிலோ ஏதோ குடுவியோ ஏதோ ஒரு சொர்க்கா குடுவியோ ஏதோ ஒன்று குடு மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த பழத்தை வந்து புழிஞ்சிக்கிறார். புழிஞ்சி ஓரளவுக்கு சேர்த்துட்டார், சேர்த்து மூடி வச்சிட்டாரு. வச்ச உடனே அந்த எப்படின்னா அந்த அழை வச்ச உடனே அந்த ஹீட்டுக்கு அதுக்கும் அப்படியே அந்த இது பழச்சாரை வந்து நொதிக்க ஆரம்பிச்சு, நொதிச்சு கொஞ்சம் ஒயிர் ஒயின் மாதிரி ஆயிடுது. அதை குடித்தா வந்து போத பயணம் ஏறிடும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமித்து வைக்கிறாரு, சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக குடித்து பார்க்குறாரு, கொஞ்சம் கீழே கொஞ்சம் போதை ஏற மாதிரி இருக்குது. உடனே இவர் ஏதோ குடிக்கிற மாதிரி அடி பவலை பண்ணுறாப்புல உடனே அதுக்கெல்லாம் வந்து எனக்கு முடியும் எனக்கு முடிஞ்சு வைக்கிறான், இல்லை ஒன்று தரமாட்டேன் எனக்கு கொஞ்சம் எனக்கு முடிஞ்சு சொல்லிட்டு காலை வச்சு திரும்பி அவன் வயிற்றுல உதைக்கிறான் சரின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த கிழவு வந்து குடிக்கிறாரு. குடித்து கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்தில் அந்த கிழவு வந்து கொஞ்சம் லைட்டாக மயக்கமாக ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்த உடனே அந்த கிழவன் அப்படியே கொஞ்சம் மயக்கம் போட்டவுடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பிடி வந்து தளர ஆரம்பிக்குது. அப்படியே கீழே அவனுடைய பிடியை தளர விட்டுட்டு அவன் அதே இடத்துல கழுத்துக்கு போட்டு கொண்டுறாப்புல கொண்டுட்டு அந்த தீவுலேருந்து தப்பிச்சு போயிடறாப்புல. இது வந்து கதை முடியுது. இந்த கதை பேர் வந்து சிந்துபாதும் கடற்கலவனம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் பேர்.